பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வாழ்த்துக்கள். இந்த அறுவடை பண்டிகையின் நாட்களிலே நாம் வந்திருக்கிறோம். இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமாக அமைய வேண்டும் என்று சொல்லி நான் கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். கடந்த வாரத்தில் ஒரு சாட்சியை நான் கேள்விப்பட்டேன். புதுக்கோட்டையிலிருந்து விமலா என்று சொல்லுகிற ஒரு சகோதரி, அவளுடைய உடலிலே காணப்பட்ட அநேக போராட்டங்களுக்காக கடந்த ஒரு சில மாதங்களாக என்னை ஜெபிக்க கேட்டார்கள். அவர்களுக்கு அநேக காம்ப்ளிகேஷன்ஸ், அவருடைய கிட்னி ஸ்டோன்ஸ், அவருடைய தலையிலே ஒரு சில நரம்புகளிலே உள்ள போராட்டம் என்று சொல்லி அவர்கள் அநேக காரியங்களை என்னிடத்துல, ஒரு சில சொல்ல முடியாத பிரச்சனைகளை கூட என்னிடத்துல சொல்லி ஜெபிக்க கேட்டிருந்தார்கள். நாங்களும் அவர்களுக்காக தொடர்ச்சியாக உபவாச கூடுகளை ஜெபித்தோம். அவர்கள் கிட்டத்தட்ட ஒரு 16 நிமிட வாட்ஸ்அப் ஆடியோவில் என்னிடத்துல கர்த்தர் செய்த அற்புதங்கள் ஒவ்வொன்றாக விவரித்து கர்த்தர் செய்த அற்புதத்தை என்னிடத்துல பகிர்ந்து கொண்டார்கள். இந்த நாட்களில் கர்த்தர் அற்புதம் செய்கிற தேவனாய் வெளிப்பட்டு கொண்டிருக்கிறார். அவர்களுக்காக நீங்களும் தொடர்ந்து ஜெபியுங்கள். முற்றிலும் சுகம் கிடைக்க வேண்டும். அவர்கள் மீண்டுமாக சபையிலே நின்று தேவனுக்கு சாட்சியாக வாழ வேண்டும் என்று சொல்லி நாம் தொடர்ந்து ஜெபித்து கொள்வோம். அதே போல் ஒரு சகோதரன், எனக்கு பிரியமான ஒரு சகோதரன், மதுரை பகுதியிலிருந்து கடந்த ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்பாக அவர்களுக்காக ஜெபித்தோம். வேலை கிடைத்தது. அதற்கு பின்பாக அந்த வேலையிலே போராட்டம், அதை விட்டு வெளியே வர வேண்டியதாக இருந்தது. மிகவும் சோர்ந்து போயிருந்தார். நான் சொன்னேன், சோர்ந்து போகாதிருங்கள், கர்த்தர் அற்புதம் செய்வார் என்று சொல்லி அந்த சகோதரன் மீண்டுமாக கர்த்தருடைய சமூகத்தில் வந்து ஆண்டவருடைய சமூகத்தில் காத்திருந்த பொழுது கர்த்தர் அவருக்கு வாசல்களை திறந்து கொடுத்து ஒரு நல்ல வேலை கிடைக்கவும், மீண்டுமாக அதே போல் அவருக்கு திருமண காரியங்களை ஆயத்தம் பண்ணவும் கர்த்தர் கிருபை தந்தார் என்று சொல்லி என்னிடத்துல சாட்சி சொன்னார்கள். இப்படி அநேக பேருக்கு ஒரு சில சோர்வின் பாதையில் கடந்து வந்தாலும் கர்த்தர் கைவிடவில்லை என்பதனுடைய பெரிய காரியத்தை நாம் மறந்துவிடக்கூடாது. அதே போல் ஒரு சகோதரன், அவரிடத்திலே நான் தொடர்ச்சியாக ஆலோசனை கூறி கொண்டு வருகிறேன். அவருடைய மனநிலையில் ஒரு மாற்றங்கள் ஏற்படுகிற நேரத்தில், சோர்வு ஏற்படுகிற நேரத்தில், வீணான சிந்தனைகள் வருகிறது என்று சொல்லி என்னிடத்துல அதுக்காக ஜெபிக்க கேட்டார்கள். நானும் அவர்களுக்காக ஜெபித்த பொழுது அவருடைய இருதயத்தில் கர்த்தர் ஒரு சமாதானத்தை கட்டளையிட்டார் என்று சொல்லி அந்த தேவனுடைய பிள்ளை என்னிடத்துல சொன்னார்கள். அதை குறித்து நான் மிகுந்த சந்தோஷப்படுகிறேன். கர்த்தர் ஒவ்வொரு சூழ்நிலையிலும் கர்த்தர் அற்புதமாக ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலையும் அதிசயங்களை காண செய்து வருகிறார். சுகம் வேண்டும் என்கிறவர்களுக்கு சுகம், கடன் போராட்டத்திலிருந்து ஜெபிக்கிறவர்களுக்கு கடன் போராட்டத்திலிருந்து ஒரு பெரிய விடுதலை, குடும்ப சமாதானத்துக்காக ஜெபிக்கிறவர்களுக்கு குடும்ப சமாதானம் என்று சொல்லி கர்த்தர் வேண்டுகிறதை நிறைவேற்றி கொண்டு வருகிறார். விசேஷமாக நான் ஒரு காரியத்தை நான் தேவனுடைய வார்த்தைக்கு போவதற்கு முன்பாக சொல்லுகிறேன். வருகிற வெள்ளிக்கிழமை விசேஷமாக நானும் என்னுடைய மனைவியும் என்னுடைய குடும்பத்தாரும் சபையாருமாக சேர்ந்து உபவாச கூடுகையிலே நாங்கள் இருக்க போகிறோம். உங்களுடைய ஜெப குறிப்புகளை நீங்கள் வருகிற நாட்களிலே என்னிடத்துல வாட்ஸ்அப்லேயோ ஃபோனிலேயோ தெரிவியுங்கள். நாங்கள் உங்களுக்காக ஜெபிக்க ஆயத்தமாயிருக்கிறோம். வேதத்துக்கு உள்ளாக நாம் செல்வோம், எடுத்துக்கொள்வோம் எபிரேயர் 11 அதிகாரம். இந்த அதிகாரம் வேதத்திலே விசுவாசத்தின் அதிகாரம் என்று சொல்லி அழைக்கப்பட்டிருக்கிறது. விசுவாசத்தின் தந்தை என்று சொல்லி வேதத்திலே ஒரு மனுஷன் அழைக்கப்படுவார் என்று சொன்னால் அது ஆபிரகாம். அந்த விசுவாச தந்தை, பாருங்க, நம்முடைய வாழ்க்கையிலே விசுவாச தந்தை என்று சொல்லி அழைக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் அவர் அதிகமாக கர்த்தரை விசுவாசித்தார், ஒரு பிரச்சனையும் வரவில்லை என்று சொல்லி அல்ல. அவருடைய வாழ்க்கையில் அநேக போராட்டங்கள் வந்தது. ஆகையினால தான் அந்த போராட்டத்தின் ஜெயம்தான் அவரை விசுவாசத்தின் தந்தையாக மாற்றினது. இந்த அதிகாரத்தில் ஒரு சில காரியங்களை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். முதல் வசனம் சொல்லுகிறது, விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமாக இருக்கிறது. நான் அடிக்கடி ஒரு காரியத்தை நான் யோசிக்கிறது உண்டு. என்ன யோசிப்பேன் என்று சொன்னால், இயேசு மாத்திரம் தன்னுடைய முழு உருவத்தையும் முழு மனுஷனாக எல்லா அவிசுவாசிகளுக்கு முன்பாக
நான் தான் இயேசு என்று சொல்லி காண்பித்து விட்டால் எல்லா பிரச்சனையும் தீர்ந்து விடுமே என்று சொல்லி நான் நினைத்திருக்கிறேன். யோசித்து பாருங்கள், அநேக நேரத்தில் பாதி பிரச்சனை எதனால் என்று சொன்னால் காணப்படாதவைகளை நம்புகிறது தான். இயேசு நல்லவர் என்பதை நாம் கேட்டிருக்கிறோம், ருசித்திருக்கிறோம். ஆனால் ஒரு சில நேரத்தில் நாம் சந்தேகத்தின் பாதையில் போகும் பொழுது நாம் காணப்படாதவைகளை நம்புகிறவர்களாக இருக்கிறோமா? அதுதான் விசுவாசம். இங்கே பாருங்கள், ரெண்டாவது வசனம் சொல்லுகிறது, அதனாலே முன்னோர்கள் நற்சாட்சி பெற்றார்கள். ஆமே. முன்னோர்கள் நற்சாட்சி பெற்றதனுடைய முக்கியமான நோக்கம் என்னவென்று சொன்னால் அவர்கள் விசுவாசத்திலே நிலைத்திருந்தார்கள். இன்றைக்கு விசுவாசத்திலே நிலைத்திருப்பீர்கள் என்று சொன்னால் அதற்கு ஏற்ற பலனை கர்த்தர் உங்களுக்கு தர வல்லவராய் இருக்கிறார். மூன்றாவது வசனம் சொல்கிறது, விசுவாசத்தினாலே நாம் உலகங்கள் தேவனுடைய வார்த்தையினால் உண்டாக்கப்பட்டதென்றும் இவ்விதமாய் காணப்படுகிறவைகள் தோண்டப்படுகிறவைகளால் உண்டாகவில்லை என்றும் அறிந்திருக்கிறோம். பாருங்க, நாம் சிறுவயதில் இருக்கும் பொழுது, விசேஷமாக நான் சிறுவயதாக இருக்கும் பொழுது, நான் போதகருடைய குடும்பத்திலே வளர்ந்து வருகிறதுனாலே எங்களுக்கு பிறந்ததில் இருந்து இயேசுதான் இந்த உலகத்தை படைத்தார், தகப்பன்தான் இந்த உலகத்தை படைத்தார் என்று சொல்லுகிற சத்தியம் நாங்கள் பிறந்தது முதலாக நாங்கள் கேட்டுக்கொண்டு வருகிறோம். ஆனால் வளர்ந்து வருகிற நாட்களிலே, இங்கே ஆங்கிலத்தில் சொல்லும் பொழுது பிக் பேங் தியரி என்று சொல்லி கற்கள் உடைந்து இந்த பூமி உருவானது என்று சொல்லுகிற இந்த அறிவியல் பூர்வமான காரியங்களை கேள்விப்படும் பொழுது நமக்கு ஒரு சந்தேகம் ஏற்படுகிறது. உலகம் எப்படித்தான் உருவானது என்று சொல்லி, ஆனால் யோசித்து பாருங்கள், இந்த வேத வசனம் எபிரேயர் 11 இந்த உலக தோற்றத்துக்கு முன்பாகவே கர்த்தர் உருவாக்கினார் என்பதற்கு 2023 முன்பாக எழுதப்பட்ட தேவனுடைய வார்த்தை. ஹல்லேலூயா. இது உருவாக்கப்பட்ட பொழுது இப்படிப்பட்ட அறிஞர்களோ ஞானிகளோ விஞ்ஞானிகளோ அறியாத காரியத்தை நாம் வேதம் நமக்கு சொல்லியிருக்கிறது. என்னவென்று சொன்னால், விசுவாசத்தினாலே நாம் உலகங்கள் தேவனுடைய வார்த்தையினால் உண்டாக்கப்பட்டதென்றும் இவ்விதமாய் காணப்படுகிறவைகள் தோன்றப்படுகிறவைகளால் உண்டாகவில்லை என்றும் அறிந்திருக்கிறோம். பாருங்கள், நாம் சிறுவயதில் இருக்கும் பொழுதும் வளர்ந்து அறிவு பெருத்த உடனே நமக்கு சந்தேகங்கள் வருகிறது. ஆனால் வேதம் சொல்லுகிறது, இது தோன்றவில்லை, உண்டாக்கப்பட்டிருக்கிறது. எதனால் உண்டாக்கப்பட்டிருக்கிறது? தேவனுடைய வார்த்தையினால் உண்டாக்கப்பட்டிருக்கிறது. இந்த வார்த்தையை நம்புகிறவன் எவனோ அவனுடைய விசுவாசம் வர்த்திக்கப்படும். ஹல்லேலூயா. இன்றைக்கு அநேக பேர் ஒரு பக்கம் சபையில் இருக்கும் பொழுது தேவனுடைய வார்த்தை கேட்கிற வரைக்கும் கர்த்தர் மேல் விசுவாசம் இருக்கும். ஆனால் உலகத்துக்குள்ளே வரும் பொழுது உலகத்துக்கும் ஆண்டவருக்கும் ஏதோ ஒரு பெரிய வித்தியாசம் போல நினைத்து கொள்கிறார்கள். ஆண்டவரை முற்றிலுமாக மறந்து விடுகிறார்கள். ஒரு எடுத்துக்காட்டுக்கு சொல்ல வேண்டும் என்று சொன்னால், ஒரு படிக்கிற வாலிப பையன் இருப்பான் என்று சொன்னால் அவன் பள்ளிக்கு போகும்பொழுது பாடத்தின் மேலே கவனமாக இருப்பான். அவன் வீட்டுக்கு வரும்பொழுது முற்றிலுமாக பாடத்துக்கும் அவனுக்கும் சம்பந்தமே இல்லாதது போல இருப்பான். பார்த்தீங்களா? அதே போல தான் கிறிஸ்தவர்களும் ஆகிவிடுகிறோம். அந்த விசுவாசத்துக்கும் உலக வாழ்க்கைக்கும் பெரிய வித்தியாசம் என்று சொல்லி நினைக்கிறோம். இல்லவே இல்லை. நம்முடைய விசுவாச வாழ்க்கை நம்முடைய கரங்களே கொடுக்கப்பட்டிருக்கிற அதிகாரம். ஹல்லேலூயா. அதை பயன்படுத்தும் பொழுதுதான் நம்முடைய வாழ்க்கை, உலக வாழ்க்கை இன்பமாக மாறும். பாருங்கள், சபையிலே அநேக ஜனங்களை நான் பார்த்திருக்கிறேன். சபையில் கண்ணீரோடு ஜெபிப்பார்கள், கர்த்தர் வார்த்தையும் தந்திருப்பார். ஆனால் அவர்கள் தனிப்பட்ட வாழ்க்கைக்குள்ளே போகும் பொழுது அவருடைய விசுவாச குறைவினாலே, சந்தேகம் பெருக்கிறதுனாலே கண்ணீரையும் பாரத்தையும் அவர்கள் தாங்களாகவே சுமந்து கொள்கிறதையும் நான் பார்த்திருக்கிறேன். இன்றைக்கு அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே இருப்பீர்கள் என்று சொன்னால் கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், நீ விசுவாசியாமல். 6 சொல்லுகிறது, இங்கே விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம். ஏனென்றால் தேவனிடத்தில் சேருகிறவர் அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும். நீங்கள் விசுவாசிக்கும் பொழுது அவர் பலன் அளிப்பார், என்னை பாதுகாப்பார், எனக்கு வழி நடத்துவார், கடன் பிரச்சனையிலிருந்து விடுதலை தருவார்,
நான் மீண்டும் எழும்பி வருவேன். என்னுடைய உலர்ந்து போனவைகள் எல்லாம் உயிரடையும், செத்து போனவைகளுக்கும் கர்த்தர் உயிர் தருவார் என்கின்ற விசுவாசத்தை வைப்பீர்கள் என்று சொன்னால், அந்த விசுவாசத்தை கர்த்தர் வர்த்திக்க பண்ண உண்மையுள்ள தேவனாயிருக்கிறார். பிரியமானவர்களே, இந்த காலகட்டத்தில் அநேக பேருக்கு விசுவாசத்திலே ஒரு கேள்வி ஏற்படுகிறது. நான் நம்புகிற தேவன் உண்மையானவர் தானா? என்னுடைய ஆண்டவர் உண்மையான தேவன் தானா என்று சொல்லி கேள்விகளை கேட்கிறார்கள். கர்த்தர் உங்களை பார்த்து சொல்கிறார், நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். இங்கே அடுத்த வசனம் சொல்கிறது, விசுவாசத்தினாலே நோவா தற்காலத்திலே காணாதவைகளை குறித்து தேவ எச்சரிப்பை பெற்று பயபக்தியுள்ளவனாய் தன் குடும்பத்தை ரட்சிப்பதற்கு பேழையை உண்டு பண்ணினான். இந்த நாட்களிலே கர்த்தர் ஒரு சிலரை பேழையை உருவாக்க சொல்லுகிறார். பேழை என்று சொன்னால் என்ன என்று சொன்னால், கர்த்தர் சொல்லுகிற வார்த்தையை கேட்டு வருவதற்கு முன்பாகவே ஆண்டவருடைய சமூகத்திலே ஒரு காரியங்களை கேட்டு பெற்றுக்கொள்வது தான் தேவ எச்சரிப்பு. ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா ஆண்டவருடைய எச்சரிப்பு காணப்பட்டு கொண்டே இருக்கும், ஆனாலும் அதை அசட்டை பண்ணுகிறதுனாலே வேதத்திலே யோனாவை பார்க்கிறோம். கர்த்தர் அவனை அழைத்தது ஒரு நோக்கம், ஆனால் அவன் போனது வித்தியாசமான ஒரு காரியம். அது நிமித்தம் வருத்தமும் வேதனையுமே. இந்த மாதத்தில் நீங்கள் ஆண்டவரிடத்தில் கேளுங்க, ஆண்டவரே நான் உருவாக்க வேண்டிய பேழை எது, என்னுடைய வாழ்க்கையில் நான் செய்ய வேண்டிய காரியம் எது என்று சொல்லி ஆண்டவரிடத்தில் கேளுங்கள். கர்த்தர் உங்களுக்கு ஒரு சில காரியங்களை வெளிப்படுத்துவார். ஒரு முறை என்னுடைய தகப்பனார் ஊழியத்தின் நிமித்தம் ஒரு கிராமத்துக்கு சென்றிருந்தார்கள். அந்த நேரத்தில் திடீர் என்று சொல்லி ஒரு பஸ் வந்திருக்கிறது, அதில் அவசரமாக போனால்தான் சிவகாசி வந்து அடைய முடியும். அந்த நேரத்தில் ஆவியானவர் சொல்லியிருக்கிறார், இந்த பஸ் வேண்டாம் என்று சொல்லி. அந்த நேரத்தில் என்னுடைய தகப்பனாருக்கு ஒன்றும் புரியவில்லை. ஏனென்று சொன்னால் அது கடைசி பஸ்ஸாக இருக்கிறதுனாலே அங்கே நான் என்ன செய்வது என்று சொல்லி நினைத்து கொண்டிருந்தார்கள். ஆனால் அந்த பஸ்ஸில் ஏறவும் இல்லை. பாருங்கள், அந்த பஸ்ஸை குறித்து அதுக்கு பின்பாக அறிந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த பஸ் போன வழியிலே ஒரு பெரிய விபத்து ஏற்பட்டு அந்த பாலத்திற்கு கீழே விழுந்து கிடந்தது என்று சொல்லி. பாருங்கள், ஒரு சில எச்சரிப்பின் சத்தத்தை நாம் கேட்கவில்லை என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய இழப்பை சந்திக்க வேண்டியதாக இருக்கும். இன்றைக்கு நான் உங்களோடு உங்களுக்காக ஜெபிக்கப் போகிறேன். இன்றைக்கு தேவனுடைய எச்சரிப்பு பேழை எதுவாக இருக்கிறது, அதில் நீங்கள் விசுவாசிக்க வேண்டியது எது என்பதை குறித்து ஆண்டவரிடத்தில் கேளுங்கள். அவர் உங்களோடு கூட பேசுவார். நான் இப்பொழுது உங்களுக்காக ஜெபிக்கட்டும். வானத்தையும் பூமியை படைத்த சகல் அதிகாரமுள்ள நசரேயனாகிய இயேசுவே, உம்முடைய பிள்ளைகளுடைய விசுவாசம் வர்த்திக்க பண்ணும்படியாக ஆண்டவரே, சோதனையின் பாதையில் செல்லும் பொழுதும் கர்த்தர் உம்முடைய பிள்ளைகளை வழி நடத்தும் என்று சொல்லி ஆண்டவரே நான் கேட்கிறேன். வருகிற வெள்ளிக்கிழமை எங்களோடு கூட ஜெபிக்கிற உம்முடைய பிள்ளைகளுக்கு ஒரு ஏற்ற நன்மையை நீ தரவளமாக ஜெபிக்கிறோம். ஆசீர்வாதம் கிருபையும் பெருகட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ. இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று சொல்லி நம்புகிறோம். உங்களுக்காக நாங்கள் குடும்பமாக ஜெபிக்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.